வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். COVID-19 என்பது நமது அனைவருக்கும் ஒரு பெரிய பிளாக் ஃபார் தி நம்மளுடைய லைஃபுக்கு பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி வருவோம் என்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. அரசாங்கம் சொல்லும் நடைமுறைகளை பின்பற்றி நம்மளை நாம் பாதுகாத்து கொள்வோம், தேசத்தையும் பாதுகாப்போம். சரி, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? நிட்டிங் அப்படிங்கிற மிஷினை பற்றி பார்த்துட்டு வர்றோம். அதில் சிங்கிள் ஜெர்சி மிஷினில் டெரிவேட்டிவ் டிசைன்ஸ் எப்படி போடுவாங்க பை ரீ ஓரியன்டிங் தி கேம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மூணு மிஷினையும் கம்பேர் பண்ணி இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதோடு சேர்ந்து ஃப்ளீஸ் அண்ட் லூப் நெட் ஃபேப்ரிக் அப்படின்னா என்ன, எதில் உருவாகும் என்பதையும் நாம் பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஜெர்சி கான்செப்ட் இஸ் தி மேஜர் 90% ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 60-70%, மீதி இருக்கிற ஒரு 20% வந்து டெரிவேட் டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10-15% தான் இன்டர்லாக் ரிப் அப்படிங்கிற ஃபேப்ரிக். அதுலேயும் ரிப்புங்கிறது அதிகபட்சமாக ட்ரிம் ஃபேப்ரிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிம் ஃபேப்ரிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் ஃபேப்ரிக்காக வந்து வெரி லிமிட்டடாக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இருப்பினும் அது எப்படி வந்து உருவாகுது, எப்படி வந்து இந்த மிஷினில் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து இந்த மூணு ஃபேப்ரிக் உள்ள அடிப்படையான விஷயங்கள் தெரியும். சரி, இப்போது இந்த சிங்கிள் ஜெர்சி மிஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் செட் ஆஃப் நீடில் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது வெர்டிக்கலாக மூவ் ஆகும். இந்த இன்டர்லாக் மிஷினை பாருங்கள், இதில் பாருங்கள், இது வந்து சிங்கிள் செட் ஆஃப் நீடில், திஸ் இஸ் கால்டு சிலிண்டர் நீடில். அண்ட் மேலே படம் போட்டுக்கும்போது தட் இஸ் கால்ட் டயல் நீடில். இது வந்து சிலிண்டர் நீடில், இது வந்து டயல் நீடில். ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியிருக்கேன் நான், ஹெட் டு ஹெட் நீடில் ஃபேஸ் பண்ணியிருந்தா ப்ளேஸ் பண்ணியிருந்தால் தட் இஸ் இன்டர்லாக் மிஷின். இங்கே பாருங்கள், ரிப் மிஷின் எப்படி இருக்குது, ஆல்டர்னேட்டிவ்லி பிளேஸ்ட், ஒரு சிலிண்டர் நீடில் ஒரு ரிப் ஒரு டயல் நீடில், சிலிண்டர் நீடில் டயல் நீடில், அதாவது இன்பிட்வீன் தி சிலிண்டர் நீடில் தேர் வில் பி ஒன் டயல் நீடில். இங்கே ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் சிலிண்டர் நீடில் ஒன் டயல் நீடில் வில் பி தேர். ஆனால் ரெண்டுக்குமே டயல் இருக்கும், ரெண்டுக்குமே டயல் இருக்கும், ஆனால் சிங்கிள் ஜெர்சியில் அந்த டயல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஜெர்சியில் உதாரணத்துக்கு இப்போ 90 ஃபீடர் இருக்கிற மிஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிவல்யூஷனில் எத்தனை லூப் ஃபார்ம் ஆகும், 90 லூப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒரு ரிவல்யூஷனில் 90 லூப்ஸ் ஃபார்ம் ஆயிரும், 90 லூப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இன்டர்லாக் ஃபேப்ரிக்கில் இது ஒரு ஃபீடரு, இது ஒரு ஃபீடர், இது ஃபீடர் ஒன், இது ஃபீடர் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு கோர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு கோர்ஸ் இன்டர்லாக் ஃபேப்ரிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபீடர் யான் தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து ஒரு கோர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஃபீடர் யான் போதுமானது, ஆனால் இங்கே ஒரு கோர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு ஃபீடர் யான் தேவைப்படுது. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு, இங்கே இருக்கிற 90 ஃபீடர்ஸு இந்த மிஷினில் இருந்தால் இந்த லூ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு ரிவல்யூஷனில் 45 லூப்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே எத்தனை லூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, 90 லூப்ஸ். இங்கே எத்தனை லூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, 45 லூப்ஸ். அப்போது இந்த 90 லூப்ஸும் சேர்ந்து உதாரணத்துக்கு 2 இன்ச்சு ஃபேப்ரிக் அப்படின்னா இந்த 45 லூப்ஸும் சேர்ந்து 1 இன்ச்சு ஃபேப்ரிக் தான் வரும். அப்போ ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, லீனியர் லென்த்தில் ஜிஎஸ்எம் பண்ண பேச வேணாம், லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக்கில் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, வெரி 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 லெஸ், 50% கம்மியாயிடும். பிகாஸ் ரெண்டு ஃபீடர் தேவைப்படுது லூப் ஃபார்ம். எப்படி ஃபார்மாது பாருங்கள், இங்கேருந்து நூல் வந்து கீழே நீடிலுக்கு போகுது, அங்கேருந்து பழையபடியும் டயல் நீடிலுக்கு வருது, பழையபடியும் இந்த மாதிரி வருது. இந்த ரெண்டாவது ஃபீடர் என்ன ஆகுது, டயல் நீடிலேருந்து இங்கே சிலிண்டர் நீடிலுக்கு வந்து பழையபடி டயல் நீடிலுக்கு போகுது. புரியுதா உங்களுக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு கோர்ஸ். பாருங்கள் எப்படி பாருங்கள், இது ஒரு ஃபீடருடைய யான். இந்த ரெண்டாவது புளூவில் போட்டுருக்கும் பாருங்கள்,
அது இன்னொரு ஃபீடருடைய யான். அப்போ ரெண்டு ஃபீடர் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு கோர்ஸை உருவாக்குது. சரி, இங்கே ரிப்புக்கு வருவோம். ரிப்பில் என்ன அப்படின்னா, டயல் நீடில் இருக்கும், ஆனால் சிங்கிள் ஜெர்சி மாதிரியே ஒரே ஒரு ஃபீடர் வச்சு தான் வந்து லூப் ஃபார்மேஷன் ஆகுது. ஒரே ஒரு ஃபீடர் வச்சு தான் லூப் ஃபார்மேஷன் ஆகுது, ரெண்டு ஃபீடர் கிடையாது. அப்போ லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் இங்கேயுமே இப்போ 90 ஃபீடர்ஸ் இருந்துச்சுன்னா, இங்கேயுமே ஒரு ரிவல்யூஷன் எவ்வளோ லூஸ் ஃபார்ம் ஆகும், 90 லூப்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே இந்த மிஷினும் இந்த மிஷினும் சிமிலராக தெரியும், இது வந்து தனியாக நிற்கும். ஆனால் டயலை பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் இந்த மிஷினும் சிமிலராக தெரியும். இது டயல் இருக்கும், இங்கே டயல் இருக்கும், ஆனால் சிங்கிள் ஜெர்சியில் டயல் இருக்காது. ஆனால் லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக்கில் இன்டர்லாக் கம்மியாக வரும், ரிப்பும் சிங்கிள் ஜெர்சியும் ஒரே மாதிரி வரும். பிகாஸ் இட் நீட்ஸ் ஒன்லி சிங்கிள் ஃபீடர் டு ஃபார்ம் எ சிங்கிள் கோர்ஸ். சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக் ஆல்சோ நீட்ஸ் ஒன்லி சிங்கிள் ஃபீடர் ஃபார் ஃபார்மிங் சிங்கிள் கோர்ஸ். வேரஸ் இன்டர்லாக் ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷனுக்கு வி நீட் டூ ஃபீடர் யான்ஸ் டு ஃபார்ம் எ ஒரு ஒன் கோர்ஸ். அப்போ என்ன புரியுது நமக்கு, இந்த மூணு ஃபேப்ரிக்கும் மூணு கேரக்டர். சரி, இப்போ ஃபேப்ரிக்கினுடைய ஃபீல் வைஸாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து ஜிஎஸ்எம் ஆல்வேஸ் சிவியராக இருக்கும். இப்போ 40s கவுண்ட்னு வச்சுக்கோங்க, இதில் 120 ஜிஎஸ்எம் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த இன்டர்லாக்காக இருந்தால் மினிமம் எத்தனை ஜிஎஸ்எம் வரும், 180 ஜிஎஸ்எம் வரும். இதே 40s கவுண்டில் எத்தனை ஜிஎஸ்எம் வரும், 180 தான் மினிமம் வரும். ஏன், பிகாஸ் இவருங்க இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே வந்து நூல் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு நூல் வருது. அப்போ அந்த யாருடைய வெயிட் கூடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டபுள் ஜெர்சிம்பாங்க இல்லை டபுள் ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா டபுள் ரிப் மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா டபுள் ஜெர்சி மாதிரி தெரியும். எப்படி பாருங்க, இதுதான் ஒரு ரிப்போடைய ஃபார்மேஷன். ஓகேயா, இந்த ரிப்போடைய ஃபார்மேஷன். இப்போ இன்னொரு ரிப்பு இதில் பிளேஸ் பண்ணோம்னா, இன்னொரு ரிப்பு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அதுதான் இன்டர்லாக். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட டபுள் ரிப் அப்படின்னு சொல்லலாம். சரி, டபுள் ஜெர்சின்னு எப்படி சொல்லலாம் பாருங்க, இங்கே வந்து இதுதான் லூப் ஃபார்மேஷன் அப்படின்னா, மேலே வந்து இது லூப் ஃபார்மேஷன். அப்போ டபுள் ஜெர்சின்னு சொல்லலாம், டபுள் ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து கிட்டத்தட்ட இரண்டு சிங்கிள் ஜெர்சியை ஃபேப்ரிக்கை ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு டபுள் ஜெர்சியும்பாங்க. லுக் ஆல்சோ, அதாவது டெக்னிக்கல் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சிங்கிள் ஜெர்சியில் டெக்னிக்கல் ஃப்ரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்டர்லாக்லேயும் டெக்னிக்கல் ஃப்ரண்ட். வேற சின் ரிப் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரி, இந்த ரிப்பை வந்து நார்மலாக சிங்கிள் ரிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ஒரு ஊசி சிலிண்டர் நீடில், ஒரு ஊசி டயல் நீடில், ஒரு ஊசி இப்படி வந்தால் திஸ் இஸ் சிங்கிள் ரிப் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் 1/1 ரிப். அப்படின்னு என்ன அர்த்தம், திஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிலிண்டர் நீடில், திஸ் ட்ரான்ஸ்ஃபர் டயல் நீடில். சரியா, சரி. இதுவே இப்படி ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிலிண்டர் நீடில் ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு, டயல் நீடில் ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரிப்பை என்ன சொல்லுவோம்னா 2/2. சரி, ஒருவேளை இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு என்னத்தோம், சிலிண்டரில் ரெண்டு, டயல் நீடில் ஒன்று. தட் இஸ் 2/1 ரிப். 2/1 ரிப். இதில் 3 இருந்ததுன்னா 3/1. சரி, இதில் 2 இருக்குது, இதில் பின்னாடி வந்து 3 இருக்குன்னா 2/3 இல்லை 3/2. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முன்னாடி போட்டிருக்கிற நம்பர் 3/2 அப்படின்னு போட்டிருந்ததுன்னா சிலிண்டர் நெடில் 3 ஃபார்மேஷன் ஆகி அகெயின் 2 வந்து டயல் நெடில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மீனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மீனிங். அதே மாதிரி 3/1 போட்டிருந்தேன்னா 3 சிலிண்டர் நெடில் 1 டயல் நெடில் அப்படிங்கிற அர்த்தம். நார்மலாக நம்ம வந்து அந்த ஸ்போக்கனில் என்ன சொல்லணும்னா, டர்பி ரிப்புன்னு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்ல 3/3 வரலாம் இல்லை 2/2 வரலாம். இதை நிறைய பேர் 2/2 டர்பி ரிப்பு தான் சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு விஷயத்தை குழப்பிடக்கூடாது, சிங்கிள் ரிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, டபுள் ரிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, 2/2 ரிப்புன்னு இருக்குது. இதில் எது சிங்கிள், எது டபுள், எது 2/2. டபுள் ரிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ரிப்பிலையுமே எந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் ரெண்டு யானை வச்சு நிப்பண்ணிருந்தால் தட் இஸ் டபுள் ரிப். ஞாபகம் வச்சுக்கணும்,
டூ பை டூ டபுள் ரிப்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக டூ பை டூ வில் பி கால்ட் அஸ் டூ பை டூ ரிப் ஆர் டர்பி ரிப். ஆனால் டபுள் ரிப் அப்படின்னு சொல்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரே நீடில் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் யான் ரெண்டு யானை கொடுத்து நம்ம நிட் பண்ணணும்னா தட் இஸ் கால் டபுள் ரிப். அப்படி பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஜிஎஸ்எம் 360 கிராம் வேணும், ஆனால் கவுண்ட் வந்து நான் 36 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 36 வச்சு நான் 320 கிராம் கொண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்போது, ரெண்டு யானை வச்சு நான் நிட் பண்ணும்போது வெயிட் வந்து ஜிஎஸ்எம் வந்துடும், அட் தி சேம் டைம் ரிப் வில் பி வெரி ஸ்மூத் அண்ட் சாஃப்ட். சப்போஸ் 320 ரிப் வேணும், நான் டைரெக்டாக ஒரு யானை போடணும்னா என்ன போட்டுக்கணும், பிலோ 20 கவுண்ட் தான் போட்டுக்கணும், பிலோ 20 கவுண்ட் தான் போட்டுக்கணும். அப்படி பிலோ 20 கவுண்ட் போடும்போது அந்த ரிப்பினுடைய வெயிட் என்ன கிடைக்கலாம், சாஃப்ட்னஸோ ஃபீலிங்கோ எதுவுமே அந்த ஃபேப்ரிக்கில் இருக்காது. அப்போ ரிப்பு சாஃப்டாக வேணும், ஹெவியாக வேணும். ஏன் சார் அப்படி வேணும், ரிப்பு சாஃப்டாக வேணும், ஹெவியாக வேணும், ஏன் வேணும்? அண்டர்லைனிங் வந்து நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துருக்கும் நிறைய பேருக்கு. ரிப்னுடைய கேரக்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் 30-40 வாசஸ் தி ரிப் சுட் நாட் லூஸ் இட்ஸ் ஒரிஜினல் கேரக்டர் ஆஃப் எலாங்கேஷன் அண்ட் ரீசைலன்ஸ். தி டே ஒன்ல இருந்த மாதிரி 40 வாசஸ் பிறகு இருக்கிறது என்பது மிக கடினம். அப்படி இருந்ததுன்னா அது நல்ல குவாலிட்டேட்டிவ் ரிப். அப்படி இருக்கணும்னா வி மஸ்ட் சுவிட்ச் ஓவர் டு டபுள் ரிப். டபுள் ரிப் போட்டால் அந்த கேரக்டரில் ஒரு 75% வி கேன் ரீச். சரி, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா, நவ் வி கேன் கோ ஃபார் தி டபுள் ரிப் வித் லைக்ரா. டபுள் ரிப் வித் லைக்ரா, டபுள் ரிப்பே நல்ல குவாலிட்டி. அதில் லைக்ராவும் போடும்போது தி லைஃப் ஆஃப் தி ரிப் வில் பி வெரி வெரி குட் அண்ட் கேரக்டர் வில் பி லைஃப் லாங்காக அதனுடைய ஒரிஜினல் கேரக்டரான எலாங்கேஷன் ரீசைலன்ஸ் கேரக்டர் அதை ரீடைன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ரிப் அண்ட் இன்டர்லாக் அண்ட் சிங்கிள் ஜெர்சி மிஷினுடைய கம்பாரிசன். இதில் நீ லூப் நெட் அண்ட் ஃப்ளீஸ் அப்படிங்கிற ஃபேப்ரிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கன்ஸ்ட்ரக்ஷன், பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து இதில் ட்ராப் நீடில் பண்ணலாம், இதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேப்ரிக் சாம்பிள் வர வர நீங்கள் உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஓகேயா? எல்லா செயலையும் நான் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது, பட் பேசிக்கு சொல்லிட்டேன்னா யூ கேன் அனலைஸ் தி ஃபேப்ரிக் அப்படின்றத சொல்லிக்கணும். சரி, இன்னொரு கிளாஸில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.